கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் December 8. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Matthew 5:45. இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் அநீதி உள்ளவர்களுக்கும் பாவிகளுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் கூட தம்முடைய இரக்கம் கருணை தயை இவைகளுக்கு காண்பிக்கின்றார் என்று கூறுகிறது. அதே போல் நாமும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எல்லா மனுஷருக்கும் அதிலும் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் அன்பு கருணை தயை இவைகளை காண்பிக்க வேண்டும். தேவ பார்வை நம்முடைய இருதயங்களை தொட வேண்டும். இவ்வளவு அன்பான இருதயங்களை தொட வேண்டும். இவ்வளவு அன்பான தேவனை பற்றி நாம் எவ்வளவாய் படித்து அறிகிறோமோ அவ்வளவாய் இந்த தெய்வமே மெய்யான தெய்வம், அன்பான தெய்வம் என்று உணர வேண்டும். மற்ற தெய்வங்களெல்லாம் நம்மை போன்ற மனிதர்கள் உண்டாக்கியவைகள். அவைகள் விக்கிரகங்களாய், கற்களால், உலோகங்களால், களிமண்களால் ஆனவை. அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தையே நம்மையன்றி கண்டு நாம் அதில் உறுதியாய் பற்றி நிற்போமாக. இருண்ட யுகத்தில் மனிதர்கள் கற்பித்த கற்பனையான தேவ செய்திகளை தள்ளிவிடுவோமாக. நாம் மெய் தேவ வழியை தெரிந்து கொண்டவர்களாய் அதை காத்து நடப்போமையானால் நம்முடைய போதகரின் வார்த்தையின்படியே நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாவோம், சத்தியத்தால் விடுதலை பெற்றுள்ளாவோம் என்பதே. ஆமென்.